அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் முக்கியமாக தமிழ் அரசியலில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் நாளுக்கு நாள் நடந்து வருகின்றன. குறிப்பாக பார்த்துக்களா இருந்தால் தமிழ் மக்களது முக்கிய குரலாக உழைத்த தமிழரசு கட்சி என்று பலவாறாக பிரிந்து உடைந்து காணப்படுகின்றது. முக்கியமாக தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய பல முக்கியஸ்தர்கள், பல முன்னாள் உறுப்பினர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு தயாராகி வருவதாக கூறப்படுகின்றது. நேற்றைய தினம் பார்த்திருப்பீர்கள், கொழும்பு கிளையின் தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளையின் தலைவராக இருந்த முக்கியமான ஒரு சட்டத்தரணி, குறிப்பாக ஒரு பிரபலமான ஒரு சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி என்று சொல்லக்கூடியவர் கே வி தவராசா அவர்கள் நேற்றைய தினம் தமிழரசு கட்சியிலிருந்து விலகுவதாக அறிக்கை ஒன்றினை வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக அதற்கு அவர் முன்வைத்த காரணம் என்னவென்று சொன்னால், மக்களது கோரிக்கையை ஏற்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் தான் போட்டியிடுவதற்கு வேட்பாளர் தெரிவிற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்த போதும் தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் திட்டமிட்ட வகையில் தனது பெயரை நீக்கியதாகவும், தனக்கு உடந்தையானவர்களது பெயரை அல்லது புதிய முகங்களை அதற்குள் இணைத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இது தொடர்பாக இதனைத் தொடர்ந்து பல தமிழரசு கட்சியின் பல முக்கியஸ்தர்கள் அந்த கட்சியிலிருந்து தற்போதைக்கு விலகி இருப்பதற்கு முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இன்றைய தினம் கூட பார்த்திருப்பீர்கள், தமிழரசு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய மாவை சேனாதிராசா, தமிழரசு கட்சியை பொறுத்தவரை ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக பல தடவைகள் பதவி வகித்திருக்கின்றார். அந்த வகையில் இவர் தமிழரசு கட்சியிலிருந்து விலகப் போவதாக யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்த நிலையில், இவர் தமிழரசு கட்சியின் பொறுப்பிலிருந்து விலகுவதற்கான உத்தியோகபூர்வமான கடிதங்கள் எதனையும் இதுவரை சமர்ப்பிக்கவில்லை என்று தமிழரசு கட்சியின் செயலாளராக இருக்கக்கூடிய சத்தியலிங்கம் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே மாவை சேனாதிராசா உத்தியோகபூர்வமாக வெளியிடுவதற்கான எந்த விதமான அறிக்கைகளையும் அல்லது அறிக்கைகளையும் முன்வைக்கவில்லை என்பது அவரது குற்றச்சாட்டாக இருக்கின்றது. மற்றும் ஒரு விடயத்தினையும் குறிப்பிட வேண்டும், யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பலர், தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பலர் வந்து அதிலிருந்து விலகப் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். மேலும் சட்டத்தரணி உமாகரன் ராசையா கூட தெரிவித்திருக்கின்றார், தமிழரசு கட்சியில் அண்மை காலத்தில் நடந்து வரக்கூடிய விருப்பத்திற்கு மாறான சில விடயங்கள், குறிப்பாக தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் தமிழர்களது உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியில் சில வேட்பாளர்கள், அவர் குறிப்பாக கூறுவது வந்து எம் ஏ சுமந்திரன் அவர்களைத்தான், யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வேட்பாளர்கள் தெரிவின் போது தனக்கு இயல்பானவர்களை முன்னிறுத்தியதாக, இதனால் ஏற்பட்ட குழப்பங்களை அடுத்து இவ்வாறான முடிவை எடுப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். மற்றொரு சட்டத்தரணியும் இந்த முடிவினை எடுத்திருக்கின்றார். வேட்பாளராக நியமிக்கப்பட்ட ஒருவர் தான் இந்த முடிவினை எடுத்திருக்கின்றார். முல்லைத்தீவை சேர்ந்த தனஞ்சயன் என்கின்ற ஒரு சட்டத்தரணியும் இந்த முடிவினை எடுத்திருக்கின்றார். குறிப்பாக அதற்கும் அவரது இந்த முடிவிற்கும் நேற்று நடந்த இந்த குழப்ப நிலை தான் காரணமாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சட்டத்தரணி கே வி தவராசா அவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கின்றார், குறிப்பாக தேசிய பட்டியலுக்கு சுமந்திரன் சதி செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். குறிப்பாக தமிழ் தேசியம் என்கின்ற அடிப்படையில் தலைவரால் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு கட்சியினை இன்று சின்ன பின்னமாக உடைத்து தேர்தலில் சில வேளைகளில் தோல்வியினை சந்தித்தால் அவர் தேசிய பட்டியலை குறிவைத்து அதற்கு சதி செய்து வருவதாகவும் அவர் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். இவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு. மற்றும் ஒரு விடயம், தமிழரசு கட்சியின் முக்கியமான ஒரு உறுப்பினராக இருந்த தமிழரசு கட்சியின் அதேபோல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் உங்களுக்கு தெரியும், நடராசா ரவிராஜ் அவர்கள். இவருக்கு மாமனிதர் என்ற பட்டத்தினை கூட தமிழர் விடுதலை புலிகள் வழங்கியிருந்தார்கள். இவர் வந்து கொழும்பில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2020 தேர்தலின் போது அவரது மனைவியான சசிகலா அவர்கள் தமிழரசு கட்சியின் கீழ் போட்டியிட்டிருந்தார். ஆனாலும் சில குழப்ப நிலைகளின் மத்தியில் அவர் கடந்த தேர்தலின் போது அவர் தெரிவாகவில்லை. அதற்கு பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அவர் இம்முறை தமிழரசு கட்சியில் கேட்கக்கூடும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் தென்மராட்சியின் பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தும் முகமாக அவர் தமிழரசு கட்சியில் நின்று தேர்தலில் கேட்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்திருக்கிறார். குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய புலோட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தின் ஊடாகவே அவர் இந்த தேர்தலில் சந்தித்திருக்கின்றார். இதன்படி அவர் சங்கு சின்னத்தில் இம்முறை போட்டியில் களமிறங்க உள்ளார். மற்றும் தமிழரசு கட்சி கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடும் என்று ஏற்கனவே கூறியிருந்தாலும் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடவில்லை என்ற ஒரு தீர்மானத்தினை தமிழரசு கட்சி எடுத்திருக்கிறது. முக்கியமாக கொழும்பு மாவட்டத்தில் பார்த்திருக்கலா இருந்தால் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு பிரதானமான ஒரு கட்சியாக இருக்கின்றது. இவ்வாறு தமிழரசு கட்சி கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடமாக இருந்தால் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் ஒரு பாரிய போட்டி ஒன்று ஏற்படும். இது பகையை கூட வளர்க்கும் என்று கூறப்படுகின்றது அரசியல் அவதானிகளால். இதனால் தமிழரசு கட்சி இப்போதைக்கு கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடவில்லை என்று கூறுகின்றது. குறிப்பாக தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளையின் தலைவராக இருந்த கே வி தவராசா அவர்கள் விலகியதை அடுத்து கொழும்பை சேர்ந்த
பல தமிழரசுக் கட்சி முக்கியஸ்தர்களும் தமிழரசு கட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது தமிழரசு கட்சியின் இன்றைய அரசியல் நிலை. இது ஒரு முக்கியமான ஒரு பழம்பெரும் கட்சியாக இருந்தது. குறிப்பாக 2001 தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை கட்சியாக அங்கம் வகித்து பல வெற்றிகளை சந்தித்திருந்தது. இதற்கு குறிப்பாக பார்த்தீர்களா இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதானமான சின்னமாக கூட வீட்டு சின்னத்தினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தை அறிவித்திருந்தார்கள். இதன் மூலம் தொடர்ந்து வந்த தேர்தல்களில் அரசியலில் தமிழ் மக்களின் இயக்க பிரதிநிதிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கம் வகித்திருந்தது. அதற்கு முக்கியமான ஒரு சின்னமாக வீட்டு சின்னம் இருந்தது. இந்த வீட்டு சின்னம் இம்முறை தேர்தலில் பல பின்னடைவுகளை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பல அரசியல் அவதானிகளும் கூறுகின்றார்கள். இதற்கு முக்கியமான காரணம் தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்ட பல உடைவுகள் தான் காரணம் என்று கூறப்படுகின்றது. முன்னதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து தற்பொழுது தமிழரசு கட்சியும் உடைந்திருக்கின்றது. நேற்றைய தினம் கூட சுமந்திரன் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பங்கேற்கவில்லை. இவர் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஒரு வேட்பாளராக களமிறங்குகின்றார். சுமந்திரன் கூட அந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுடன் ஸ்ரீதரனும் யாழ்ப்பாணத்தில் போட்டியிடுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். பார்ப்போம் அரசியல் நிலவரங்கள் இவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் காலங்கள் தான் இவற்றை தீர்மானிக்கப் போவதாக இருக்கின்றன. இதனிடையே மற்றொரு விடயத்தினை பார்க்கலாம். இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அங்கம் வகிக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவான தமிழ் மக்கள் தமிழ் முஸ்லிம் மக்களது சிறுபான்மை மக்களது ஆதரவுகளை வந்து தற்பொழுது எழுந்திருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினரான சுனில் வட்டகலோ என்பவர் இது குறித்து கருத்தொன்றினை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது தேசிய மக்கள் சக்தியானது இனவாதமற்ற கட்சியாக இருக்கின்றது. இதனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட தமிழ் முஸ்லிம் மக்கள் ஏராளமான பேர் ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்கவிற்கு வாக்களித்திருந்தார்கள். இந்த ஆதரவினை வந்து எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டிப்பாக அவர்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முக்கிய காரணமாக தேசிய மக்கள் சக்தி ஒரு இனவாதமற்ற கட்சியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு மிகவும் ஒரு எளிமையான மனிதராக இருப்பதாகவும் இதனால் இலங்கையில் இருக்கக்கூடிய மூவின மக்களுக்கும் அவரை பிடித்து போயிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் பிரதிநிதித்துவம் கட்டாயம் தமக்கு இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் மூலம் மூன்றில் ஒரு பெரும்பான்மை பலத்துடன் அதாவது தமிழ் முஸ்லிம் மக்களது ஆதரவுடன் 3/2 பெரும்பான்மை பலத்தினை தம்மால் நிரூபிக்க முடியும் என்ற நம்பிக்கையினையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். இவ்வாறு கூறப்படுகின்ற நிலையில் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆதரவு நிலை இருக்கின்றது என்ற ஒரு செய்தியினையும் வந்து பல்வேறுபட்ட அரசியல் அவதானிகளும் இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றார்கள். மற்றொரு விடயத்தினை குறிப்பிட வேண்டும். நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்புகுமார திசாநாயக்க அவர்கள் நீர்கொழும்பு கட்டுவப்பட்டிய தேவாலயத்திற்கு சென்றிருந்தார். பயங்கரமான ஒரு குண்டுபிடிப்பு அங்கே நடந்திருந்தது. 2019 April 21 இதன்படி அங்கே நேற்றைய தினம் ஜனாதிபதி சென்றிருந்த போது குண்டு தாக்குதலில் தனது பிள்ளைகளையும் பெற்றோரையும் இழந்த ஒரு நபர் ஒருவர் தனது கோபத்தினை வெளிப்படுத்தியிருக்கின்றார். முக்கியமாக அரசியல்வாதிகள் எல்லோரும் வந்து சுயநலவாதிகளாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தான் வாக்களிப்பதில் இந்த முடிவோடு இருந்ததாகவும் ஆனாலும் ஜனாதிபதி மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு இம்முறை வாக்களித்ததாகவும் அவர் குறிப்பிட்ட அதே நேரம் அந்த நம்பிக்கை கூட தற்பொழுது தளர்வடைந்திருப்பதாக அவர் விசனம் வெளியிட்டிருக்கின்றார். இருந்தாலும் நேற்றைய தினம் ஜனாதிபதி ஒரு உறுதிமொழியினை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். நிச்சயமாக இது போன்ற ஒரு சம்பவம் வந்து இனிமேல் நடைபெறாது, அந்த சம்பவத்தை தாங்கள் மறக்கவில்லை என்று குறிப்பிட்ட அதே நேரம் இது தொடர்பான ஒரு நீதி ஒன்று நிச்சயம் நிலைநாட்டப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை மற்றொரு செய்தி, இன்றைய தினம் ஒருவர் ஜனாதிபதி அன்புகுமார திசாநாயக்கவிடம் அடைக்கலம் கூறியிருக்கிறார். இவர் ஒரு முக்கியமான ஒரு சில தகவல்களை குறிப்பிடுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான பல தகவல்கள் தனக்கு தெரியும் என்றும் தான் ஒரு நேரடி சாட்சியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் கிழக்கிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யூசப் பரராயசிங்கம் தொடர்பான கொலை தொடர்பாகவும் தன்னிடம் பல ஆதாரங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் கொழும்பில் கொல்லப்பட்ட பிரபல ஊடகவியலாளர் பிரதீப் எக்னலிகுடாவின் கொலை தொடர்பிலும் தான் ஒரு நேரடி சாட்சியாக இருப்பதாகவும் இதனால் தனக்கு பல கொலை மிரட்டல்கள் வெளிவந்த வண்ணம் இருப்பதாகவும் இந்த அடைக்கலம் கோரலை அவர் விடுத்திருக்கின்றார் ஊடகங்கள் வாயிலாக. எனவே இது தொடர்பான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல் காலம் என்ற அடிப்படையில் ஒரு பெருமெடுப்பிலான விசாரணையாக அல்லாமல் அப்பொழுது சில விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. முன்னாள் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக இருந்த நிலந்த ஜெயவர்த்தன கூட இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். இவர் ஏற்கனவே புலனாய்வு பிரிவிற்கு இந்த தாக்குதல் தொடர்பான தகவல் கிடைத்த போதும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு இவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். இவைதான் இன்றைய தினம் இம்மால் பார்க்கக்கூடிய சில முக்கியமான விடயங்கள், முக்கியமான செய்திகள். தொடர்ந்து மீது செய்தி சேவையோடு இணைந்திருங்கள். நாம் உங்களுக்காக பல்வேறுபட்ட தகவல்களை தொகுத்து தருவதற்கு காத்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.